जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर वेदमदम देवतिन कुरल इरंडाम भागम न्यायम युक्ति सास्तिरम प्रमाणங்கள் பிரத்யக்ஷ அனுமானங்களோடு நியாயம் சொல்கிற மற்ற இரு பிரமாணங்கள் உபமானமும் சப்தமும் ஆகும். உபமானம் என்பது என்ன? நமக்கு தெரியாத ஒன்றை தெரிந்த ஒன்றின் ஒப்புமையால் தெரிந்து கொள்வது. கவயம் என்று ஒரு மிருகம் இருக்கிறது. அது எப்படி இருக்கும் என்று நமக்கு தெரியவில்லை. காட்டெருமை மாதிரி ஒன்று அது, பார்த்தால் மாடு மாதிரியே இருக்கும் என்று அதை பற்றி சொல்லியிருக்கிறது. நாம் எங்கேயோ காட்டு பக்கம் போகிறோம். அங்கே இப்படி மாடு மாதிரியான ஒரு மிருகத்தை பார்க்கிறோம். இதுதான் கவயம் என்று தெரிந்து கொள்கிறோம். உபமானம் என்பது இதுவே. சப்த பிரமாணம் என்பது வாக்கு ரூபமான வேத பிரமாணமும் சத்துக்களான பெரியவர்களின் வாக்கும் ஆகும். நமக்கு தெரியாத விஷயங்களை வேதமும் மகான்களும் சொல்லும் போது அதிலே பொய்யே இருக்காது என்று பிரமாணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். வேதம் ஈஸ்வர வாக்கு என்பதே நையாயியர்களின் நியாய சாஸ்திரக்காரர்களின் கருத்து. அதனால் அது பிரமாணம். சத்திய சந்தர்களாக இருக்கப்பட்ட மகான்கள் சொல்வதும் சப்த பிரமாணத்தில் சேர்க்கப்பட வேண்டியது. இந்த நாலு பிரமாணங்களும் மீமாம்சையில் குமாரிலபட்டரின் சித்தாந்தத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றன. இவற்றோடு கூட அர்த்தாபத்தி அனுபலப்தி என்ற இரண்டையும் சேர்த்து அவர் ஆறு பிரமாணங்களை சொல்கிறார். நம்முடைய அத்வைத வேதாந்தத்திலும் இந்த ஆறு பிரமாணங்களையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அர்த்தாபத்தி என்பதற்கு நம் சாஸ்திர நூல்களில் ஒரு உதாரணம் சொல்லி சட்டென்று புரிய வைத்திருக்கிறது. பீனோ தேவதத்தோ திவா ந புங்கே என்று சொல்லியிருக்கும். குண்டன் தேவதத்தன் பகல் வேளையில் சாப்பிடுவதில்லை என்று அர்த்தம். பகலில் சாப்பிடாமலும் அவன் இளைக்கவில்லை, குண்டாக இருக்கிறான் என்று இந்த வாக்கிலிருந்து ஆகிறது. இதிலிருந்து என்ன தெரிகிறது? அவன் இரவில் நன்றாக சாப்பிடுகிறான் என்று தெரிகிறது. சாப்பிடாமல் இருப்பது ஆனாலும் அதனால் இளைக்காமல் இருப்பது என்பது மாதிரியான ஒரு முரண்பாட்டிலே இது முரண்பாடு இல்லை என்பதற்கான காரணத்தை கண்டுகொள்ள உதவுவதே அர்த்தாபத்தி என்ற பிரமாணம். தேவதத்தன் இரவிலே சாப்பிடுகிறான் என்று நாம் ஊகிப்பது முன்னே இரண்டாவதாக சொன்ன அனுமானம் என்ற பிரமாணத்தை சேராது. அனுமானத்தில் ஒரு விஷயத்தை ஊகிப்பதற்கு அதிலிருந்தே ஒரு அடையாளம், மேகத்திலிருந்தே இடி மாதிரி, நெருப்பிலிருந்தே புகை மாதிரி தோன்ற வேண்டும். இங்கே அப்படிப்பட்ட லிங்கம் எதுவும் இல்லை. உபமானத்திலும் இப்படியே. இது கவயம் என்று நாம் காட்டு மிருகத்தை கண்டவுடன் ஊகித்து விடுவதால் மட்டும் அது அனுமானமாகி விடாது. இங்கேயும் லிங்கத்தை கொண்டு மிருகத்தை நாம் அடையாளம் புரிந்து கொள்ளவில்லை. ஏற்கனவே நமக்கு தெரிந்த கவய வர்ணனையின் ஒப்புவமையாலேயே அறிகிறோம். கடைசி பிரமாணம் அனுபலப்தி. ஒன்று இல்லை என்பதை அறிந்து கொள்வதே அனுபலப்தி. அபாவம் என்பதை ஏழு பதார்த்தங்களில் கடைசியாக நியாயத்தில் சொல்லியிருக்கிறது என்றேன் அல்லவா? அந்த அபாவத்தை நாம் எதனால் தெரிந்து கொள்கிறோமே அதுவே அனுபலப்தி. அந்த கொட்டகையில் யானை இருக்கிறதா, போய் பார் என்று சொன்னால் போய் பார்க்கிறோம். யானை இருந்தால் இருக்கிறது என்று தெரிந்து கொள்கிற மாதிரியே யானை இல்லாவிட்டால் இல்லை என்பதையும் தெரிந்து கொள்கிறோம். யானையை தெரியவில்லை, ஆனால் அது அங்கே இல்லை என்ற உண்மை தெரிகிறது. யானையை தெரியாததாலேயே இந்த உண்மை தெரிகிறது. இந்த மாதிரி ஒன்று தெரியாததாலேயே உண்மை தெரிவது அனுபலப்தி. நியாயத்தில் அர்த்தாபத்தியும் அனுபலப்தியும் இல்லை. மீமாம்சையிலும் அத்வைத வேதாந்தத்திலுமே உள்ளன. மீமாம்சையிலும் பாட்ட மதத்தில் மட்டுமே அனுபலப்தி உண்டு, பிரபாகரின் சித்தாந்தத்தில் கிடையாது. பகவானை காட்டவே பகுத்தறிவு. இப்படிப்பட்ட பிரமாணங்களை கொண்டு ஆராய்ந்து கொண்டே போவதில் நியாயம் விட்ட இடத்தில் வைசேஷிகம் பிடித்து கொண்டது. வைசேஷிக ஸ்தாபகரான கணாதர் என்ற மகரிஷி
எல்லாம் கடைசியில் பரமாணுக்களால் ஆனது என்று கொண்டு போய் நிறுத்துகிறார். அந்த பரமாணுக்களை ஈஸ்வரன் பல தினிசில் ஒன்று சேர்த்து ஜெகத்தை உண்டாக்கியிருக்கிறான் என்கிறார். ஜெகத்து ஜீவன் எல்லாம் ஈஸ்வரனுக்கு வேறேயாக துவைத்தமாகத்தான் நியாய வைசேஷிகங்களில் பேசப்படுகின்றன. சைத்தன்யமான ஜீவனின் சிற்றறிவு எங்கே இருந்து வந்தது, ஜடமான அணு எங்கே இருந்து வந்தது என்று கேட்டுக்கொண்டே மேலே மேலே போகிற போதுதான் கடைசியில் எல்லாம் பரமாத்மாவின் பல தோற்றங்கள் வேஷங்கள் தான் என்று அத்வைதமாக முடிகிறது. அந்த அத்வைதத்தில் முடிவதற்கும் நியாய சாஸ்திரம் இடைநிலையில் வேண்டியிருக்கிறது. பகுத்தறிவுக்கு உரிய இடத்தை கொடுப்பதே நம்முடைய நியாயம் அல்லது தர்க்கம். அது அறிவு ஆராய்ச்சி நிரம்ப பண்ணுகிறது. அதற்காக ரேஷனலிசம் என்பது, மட்டீரியலிசம், ஏத்தீசம் மாதிரியான லோகாயதவாதமாக, நிரீஸ்வரவாதமாக, நாஸ்திகமாகத்தான் இருக்க வேண்டும் என்றில்லை என்றும் காட்டுகிறது. அறிவு ஆராய்ச்சியின் மூலமே இத்தனை கிரமத்தோடு ஒரு லோகம் ஏற்பட்டு அதில் இத்தனை ஜீவ ஜந்துக்களின் வாழ்க்கை ஒன்றுக்கொன்று இசைந்து உண்டாகியிருக்கிறதென்றால் இதையெல்லாம் செய்கிற ஒரு ஈஸ்வரன் இருக்கத்தான் வேண்டும் என்கிறது. நம் பகுத்தறிவு போக முடியாத இடமும் உண்டு என்பதை நியாய சாஸ்திரம் ஒப்புக்கொள்வதால் தான் நம்மால் நிரூபித்து பார்த்து கொள்ள முடியாத விஷயங்களை கூட வேதம் சொன்னால் ஏற்கத்தான் வேண்டும் என்கிறது. அதாவது நியாய சாஸ்திரத்தில் யுக்தி என்பது குயுக்தியாக, ஆச்சாரியால் வாக்குப்படி தர்க்கம் என்பது துஸ்தர்க்கமாக ஆகிவிடாமல் சத்திய தத்துவத்தை காட்டிக் கொடுக்கவே பிரயோஜனப்படுகிறது. அறிவால் நல்ல முறையில் ஆராய்ச்சி பண்ணுவது அந்த அறிவையே சுத்தப்படுத்தும், புத்தி தெளிவு இன்டலெக்சுவல் கிளாரிட்டி என்பதை கொடுக்கும். அப்படிப்பட்ட நிலையிலே புத்திக்கு அதீதமான சத்தியங்களும் ஸ்புரிப்பதற்கு பிளாஷ் ஆவதற்கு இடம் ஏற்படும். புத்தி ஆராய்ச்சியே செய்யாமல் பகவானையும் சாஸ்திரங்களையும் பூர்ணமாக நம்பிக்கொண்டு இருந்துவிட்டால் அது ரொம்பவும் சிலாகியம்தான். ஆனால் இப்படி பூர்ணமாக நம்பிக்கொண்டு அதிலேயே ஈடுபட்டு ஆத்மாவை கடைத்தேற்றிக் கொள்ள நம்மால் முடிகிறதா? அப்படி முடியாத நிலையில் தெய்வபரமான சிந்தனையோ ஆத்மாவை பற்றிய நினைப்போ இல்லாமல், அதே சமயத்தில் எந்த விதமான அறிவு விசாரணையும் செய்யாமல் வெறுமே தின்று கொண்டும் தூங்கிக் கொண்டும் சோம்பேறியாக இருப்பதை விட புத்தியை கொண்டு ஆராய்ந்து ஈஸ்வரன் இல்லை, நாஸ்திகம்தான் சரியானது என்ற முடிவுக்கு வந்தால் கூட தேவலை என்பேன். சத்திய தத்துவத்தை தெரிந்து கொள்ள ஒரு முயற்சியும் பண்ணாத சோம்பேறியை விட தன் மூளையை செலவழித்து ஏதோ பரிசிரமப்பட்டு ஒருத்தன் நாஸ்திகமான முடிவுக்கு வந்திருக்கிறான் என்றால் இந்த சோம்பேறியை விட அந்த நாஸ்திகன் உயர்ந்தவன் என்பேன். அந்த நாஸ்திகன் இன்னும் ஆராய்ந்து கொண்டே போய் புத்தி தெளிவு கிளாரிட்டி பெற்றானால் அப்புறம் நாஸ்திகத்தை விட்டுவிடவும் வழி பிறக்கும். ஆனால் இந்த சோம்பேறிக்கு தான் ஒரு வழியும் இல்லை. இதனால் தான் சார்வாகம் என்கிற நாஸ்திக சித்தாந்தத்தையும் ஒரு மதமாக ஆதியில் வைத்தார்கள். சாரு பிளஸ் வாகம் என்பதே சார்வாகம். அதாவது கேட்பதற்கு நன்றாக இருக்கிற வாக்கு என்று அர்த்தம். சாமி பூதம் என்றெல்லாம் அலட்டிக் கொண்டு விரதம் தபஸ் இந்திரிய நிகிரகம் மனோ நிகிரகம் என்று அவஸ்தைப்பட வேண்டாம். மனம் போனபடி இந்திரியம் போகிற வழியில் ஆனந்தமாயிருப்போம் என்று கேட்பதற்கு ரம்யமாக சொல்வதால் சார்வாகம் என்று அதற்கு பேர். ஆனால் அப்படி நடக்கும் பொழுது ஆனந்தத்தோடு துக்கமும் தானே வருகிறது, அதுதானே அதிகம் வருகிறது. இந்த துக்க நிவிருத்திக்குத்தான் மெட்டீரியலிசமாக இல்லாத மற்ற மதங்கள் வழி சொல்கின்றன. ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, மகா பெரியவா சரணம். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர.